ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே தச்ச ப்ளவுஸில் நம்ம வந்து எப்படி பேட் வந்து ரிமூவபிள் பேடாக வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன சைஸோ அதை விட அடுத்த சைஸ்க்கு வந்து பேடோட சைஸ் வந்து இருக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 36, நான் வந்து 38 சொல்லிட்டு கப் சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களோட சைஸ் என்னவோ அதை விட நெக்ஸ்ட்டு சைஸில் இருக்க மாதிரி, கப் ஷேப்பில் இருக்க மாதிரி பேட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேடை வந்து நம்ம நல்லா டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கரெக்டாக சென்டர் மார்க்கிங் கிடைக்கும். அடுத்து ப்ரெஸ்ஸிங் பட்டன் வாங்கிக்கோங்க. இது ரெண்டு ஒரு செட் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் பட்டன் தான். ஸோ இது ரெண்டையும் இப்படி சேர்த்தோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். மறுபடியும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் எங்கே வரணும் பேடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு நமக்கு பஸ்ட் லைனோட மெஷர்மெண்ட் வேணும். ப்ளவுஸை டேர்ன் பண்ணிவிட்டு ராங் சைட்லேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து 9.5 inches வந்து இந்த கஸ்டமருக்கு பஸ்ட் லைன் வர்ற இடம். ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேடில் மார்க் பண்ண சென்டர் மார்க்கிங்கும் நம்ம இப்போ 9.5 inches மார்க் பண்ணதும் சென்டரில் ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கார்னர்ஸில் நகராமல் இருக்கிறதுக்காக பேர்ல் பின்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரெஸ்ஸிங் பின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டன்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து கீழே தைக்கலாம். த்ரெட்டை வந்து நார்மல் த்ரெட்டை வந்து 4 strands இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். சூயிங் த்ரெட்டில் இந்த மாதிரி நீடிலில் கோர்த்துட்டு ப்ளவுஸில் இருக்க மாதிரி கீழே வச்சு நல்லா அதில் இருக்க ஹோல்ஸில் எல்லாத்துலேயுமே ஈவனாக தைச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்லையும் வச்சு மூவ் ஆகாமல் இருக்க மாதிரி நல்லா ஈவனாக தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்ஸ் வச்சு நம்ம தைக்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்றப்ப நீங்கள் வந்து பேட் வச்சு ப்ளவுசஸ் போட்டுக்கலாம், தேவையில்லைன்றப்ப நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுசஸ்க்குள்ளே வைக்கணும் அப்படின்றப்ப நமக்கு தேவைப்படலைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 4 corners தைச்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஷேப்பும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் 4 sides. ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கும். இது வந்து பிரின்சஸ் ப்ளவுஸு. நீங்களும் இது மாதிரி உங்களோட ப்ளவுஸஸில் இந்த மாதிரி ரிமூவல் பேட் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.